தமிழகம் முழுவதும் சூறாவளி பயணம் மேற்கொண்டுள்ள திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக கோவையில் சர்வதேச தரத்துடன் கூடிய பன்னாட்டு கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், விளையாட்டு மற்றும் கிரிக்கெட் ரசிகன் என்ற முறையில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூடுதலாக ஒரு வாக்குறுதியை சேர்த்துக் கொள்கிறேன் என்றும், அதன் அடிப்படையில் விளையாட்டை விரும்பும் கோவை மக்களுடன் இணைந்து கோவையில் சர்வதேச தரத்தில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்பதை அறிவிக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மேற்கோள் காட்டியபடி, சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு அடுத்தபடியாக கோவையில் அமையவுள்ள மைதானம் தமிழ்நாட்டின் இரண்டாவது சர்வதேச மைதானமாக அமையும் என்றும், விளையாட்டு திறனை ஊக்குவிப்பதிலும் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதிலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தமிழ்நாடு அரசும் உறுதியாக உள்ளது என்றும் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் பிரச்சாரம் செய்த அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் தமிழகம் பின்னோக்கி செல்வதாக கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அஇஅதிமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட அவர், கடந்த 3 ஆண்டுகளில் திமுக ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட கொண்டு வரவில்லை என்றார். மத்திய அரசிடம் போராடி பெற்ற திட்டங்களை திமுக ஆட்சி கிடப்பில் போட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். பிரமாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வல்லரசு நாட்டில் கூட இப்படிப்பட்ட மருத்துவக்கல்வி பார்க்க முடியாது, இப்படிப்பட்ட மருத்துவமனை பார்க்க முடியாது. இன்னைக்கு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை நாம திருவள்ளூரில் கொடுத்திருக்கோம். 11 அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சோம். ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளாக ஆகுது, ஒரு அரசு மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? இதேபோன்று பாஜக மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை பல்லடம் பகுதியில் வாக்கு சேகரித்தார். வாக்காளர்களிடையே பேசிய அவர், தொகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பாடுபடப் போவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய அண்ணாமலை, மாநில அரசு எந்த பிரச்சனையையும் தீர்க்கவில்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசு மோடி ஐயா உங்களுக்கு கொடுத்தும் கூட இங்க இருக்கக்கூடிய கும்பல் அதை தடுக்கிறான். இதையெல்லாம் தவிர்க்கணும், மாற்றத்தை கொண்டு வரணும், அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல மோடி ஐயா, இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுக்கக்கூடிய மோடி ஐயா அவர்கள் தொடர்ந்து இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கணும். நம்முடைய பணி இன்னும் பூர்த்தி ஆகலைங்கம்மா, இன்னும் பூர்த்தி ஆகல. அதனால்தான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய திட்டம், ஐயா மோடி ஐயா வீடு கட்டி கொடுங்க, கட்டி கொடுக்கணும். மோடி ஐயா ஆசை வந்து எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கணும்.